ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் ஜீவாசிவன் ஃபேமிலி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெருசாக ஒன்றும் இல்லை, எங்கள் பாப்பு குட்டி பண்ணி வச்சிருக்க சேட்டையை தான் கட்ட போகிறேன். ஏன்னா இப்போ தான் எத்தனை முறை க்ளீன் பண்ணாலும் அந்த வீடு தலகீழ மாறிடும், ஏன்னா பூனை குட்டி பண்ணுற வேலை அப்படி. ஸோ அதான் சரி ஓகே க்ளீன் பண்ணலான்னு பார்த்தேன். சரி வீடியோ கார்ட்டூன் வீடியோ பண்ணலான்னு பார்த்தேன். பண்ணலான்னா என்னென்னு தெரில, திடீர்னு ஆப் உள்ளே போகவே மாட்டேங்குது. ஓகே, மணி இப்போ மணி 3:30, 3 மணிக்கு போல் வீடியோ பண்ணலான்னு இருந்தேன். பண்ணி ஒரு 5-6 மணிக்குள்ளே போட்டு விட்டுடலாம் செகண்ட் வீடியோ அப்படின்னு நினச்சேன், பட் பண்ண முடியல. அதனால் சரி ஓகே வீடியோ தான் பண்ண முடியல, ஓகே வேலையாவது வீட்டு வேலையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா எத்தனை முறை க்ளீன் பண்ணாலும் என் பூனை குட்டி பண்ணுற வேலையை பாருங்கள், 2 தொடப்பங்க வந்துருச்சு, பொம்மை, அப்புறம் சமையல் கட்டில் இருக்க அவ்வளோ பாத்திரமும் மோஸ்ட்லி இங்கே வந்துடும். ஹாட் பாக்ஸு, இந்த ஹாட் பாக்ஸ் மூடிலாம் எங்கே நடந்துரில, அவ்வளவும் இங்கே வந்துடும். கிச்சனில் இருக்க முக்கால்வாசி பொருள் செல்ஃபில் இருந்து தூக்கிட்டு தூக்கிட்டு பூனை குட்டி இங்கே வந்துடும், எல்லாமே இங்கே தான் கிடப்போம். சோஃபா கடிகளெலாம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ கிடப்போம், அப்பப்போ தூக்கி தூக்கி அவ்வளோத்தையும் நான் இறக்கட்டி கவரில் போட்டு ஒழிச்சு ஒழிச்சு வைப்பேன், பட் அதெல்லாம் வேலைக்காகாது. அப்போ பால் எடுத்து எடுத்து தலைகையில் புரட்டி போட்டுரும் அந்த வேலையை தான். சரி ஓகே பார்க்கலாம். சரி என் பொம்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை இந்த அணில் பொம்மை தான். இதை வந்து நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். மேரேஜுக்கு முன்னாடியே எனக்கு நான் அணில் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, இது நானே வாங்கின பொம்மை, எனக்கு வாங்கின பொம்மை. பூனை குட்டிகிட்ட விளாட கொடுத்தேன்னா அவள் என்ன பண்ணி வச்சிருக்க பாருங்க, ஒத்த கண்ணை நோண்டி எடுத்துட்டான். பூனைக்கு பூனைன்னு வருது அணில், இந்த அணிலுக்கு இப்போ கண்ணு இல்லை, ஒரு கண்ணு தான் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா பொம்மையும் பயங்கர மோசமாக தான் இருக்கும், எல்லாம் அடி வாங்கி விதி வாங்கி கடி வாங்கி. இந்த பொம்மை ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பட் என்னாச்சுன்னா இதில் ஒரு பூ இருக்கும், அழகாக இருந்து அதை பிச்சு எடுத்துட்டா, நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த பொம்மையை ரொம்ப அடி வாங்கிருச்சு. இப்போ இது ஒத்த கண்ணு தான் இருக்கு. அப்புறம் இது வந்து எங்கள் பெரியத்தான் பையன் ஊரில் வச்சுருந்தான். அந்த பொம்மையை ஊர்லேருந்து வரும்போது ஆளும் வச்சுட்டு தரையே மாட்டேன்ட்டுருச்சு. அவசர அவசரமாக நாங்கள் ட்ரெயின் ஏறுறதுக்கு பஸ் ஏற வரோம், இந்த பொம்மையை வச்சுட்டு தரவே மாட்டேன்ட்டு வச்சுக்கிட்டான். சரி ஓகேன்னு தூக்கிட்டு வந்தாச்சு. அங்குள்ள பொம்மையை பூபு குட்டி தேடிட்டு இருப்பான் அந்த பொம்மையை. அவன் அப்பப்போ வீடியோ காலில் கேட்பான், பாப்பா என் பொம்மையை கொடு, பாப்பா என் பொம்மையை கொடுன்னு. இது அவனோட பொம்மை ஊர்லேருந்து தூக்கிட்டு வந்தது. இது என்னோட அணில், இது பூபுவோட அணில். இது என் ஃப்ரெண்டு எனக்கு வாங்கி கொடுத்தது, இப்போ அதை பாப்பா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படி எல்லா பொம்மையும் இங்கே தான் கிடக்கும். அப்புறம் வேறு என்ன பண்ணோம், அப்புறம் எங்கள் வீட்டில் எப்பயுமே எங்கள் கார்ட்டூன் சுரல் ஓடும், மியூட்டில் ஓடிட்டுருக்கோம். என் சத்தத்தை எனக்கே கேட்க முடியாது. இப்போ நான் பேசுகிறேன்னா அந்த சத்தத்தை என்னால் கேட்க முடியாது. அதனால் நான் கூட இது வந்து ரன்னிங் எப்பயும் நெட்டு வந்து ஒய்ஃபை தான், ஸோ அதனால் வேஸ்ட்டாக போகும், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி விட்டுருவோம். அது பாட்டு ஓடிட்டு இருந்தால் அது ஒரு டைமிங் நமக்கு கிடைக்கும், சரி அதில் ஒரு ரெவன்யூ கிடைக்காது அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு போட்டு விட்டு மியூட்லேயே கிடப்போம், ஓடிட்டு நடக்கட்டும் அது பாட்டு அப்படின்னு. இப்போ பூனை இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு போய் தூங்க போயிடுச்சு. பூனை அவள் தூங்கிட்டா சரி ஓகே, நமக்கு வேலை இருக்குது, நிறைய வேலை கிடக்கும். துணியை துவைக்கலாம்னு மிஷினில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன், துணியை துவைக்கணும். அப்புறம் இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். அப்புறம் கிச்சனில் கொஞ்சம் பாத்திரம் கிடக்கும்னு நினைக்கிறேன், அவ்வளோத்தையும் கொஞ்சம் பாத்திரம் கிடந்துச்சு. ஆமாம் கொஞ்சம் பாத்திரம் கிடந்துச்சு, அது எங்கள் வீட்டுக்காரங்க க்ளீன் பண்ணிட்டாங்க பிள்ளருக்கு. நான் கொஞ்சம் நைட் எல்லாமே க்ளியர் பண்ணி வச்சுருவேன் இப்போயும். ஸோ அவங்க கொஞ்சம் பாத்திரம் கிடந்தது, அதை கழுவிட்டாங்க. ஓகே, அதனால் எனக்கு வேலை இல்லை, அவங்களும் பாப்பா கூட படுக்கவையாச்சு. ஸோ மீதி இருக்க வேலையை நம்ம செய்ய வேண்டியது தான். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க எப்பயுமே. சண்டே மட்டும் குக்கிங் நான், மற்ற டேயில் அவங்க செஞ்சு தந்துடுவாங்க, எதாக இருந்தாலும் செஞ்சு தருவாங்க. ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி செஞ்சுக்கிடுவோம். சரி ஓகே, இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டை முடிஞ்சால் துடைக்கணும். ஏன்னா அப்பப்போ சாப்பாடெல்லாம் கொட்டி போட்டுருவாங்க, அந்த சாப்பாடெல்லாம் அப்படியே கொஞ்சம் இருக்கும். ஸோ அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன். நைட்டு தான் நான் வீடு துடைக்கிறதா இருந்தால் நைட்டு தான் வீடு துடைப்பேன். ஆனால் அப்படி துடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, வேறு வழி இல்லை. நமக்கு பகலில் பாப்பா வேறு வழிக்கு விழுந்துருவாளா, நம்ம கூட ஓடிட்டுருப்பா, ஸோ வழிக்கு விழுந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பகலில் அவள் தூங்கிட்டான்னா செய்வேன், இல்லாட்டினா நைட்டு வீடெல்லாம் துடைச்சிருவேன். ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க்கு. இப்போ நான் என்ன வேலையை செய்ய போகிறேன் அப்படின்னா வீடு தான் க்ளீன் பண்ண போகிறேன். அதனால் கார்ட்டூன் வீடியோ இப்போதைக்கு வராது, நாளைக்கு தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.